இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்அப் நடக்குது. பிளட் சுகர் ப்ரெஷர் எதுவுமே இல்லை, லோ பிபியோ கொலஸ்ட்ராலோ எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. வெரி ஸ்ட்ராங் ஆன்டி. கட்டுப்பாடாக நீங்கள் ஒரு டயட்டை கடைபிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னோட உடம்ப நான் கண்ணாடியில பாக்கும்போது நான் ஒரு ஹாப்பினஸ் உணர்றேன். என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா! நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டயட்டை ஃபாலோ பண்றீங்க? உங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒருத்தவன் சிக்கனை பிச்சுட்டு மேய்ஞ்சிட்டு இருப்பான் போலவே. நான் மட்டும் வந்து இப்போ வீட் பிரெட் சாப்பிட்டு இருப்பேன். எனக்கு இந்த வீட் பிரெட்டோட டேஸ்ட் மட்டும் நீங்க டிஸ்கிரைப் பண்ணுங்களேன். என்னுடைய மைண்ட் செட்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. ஆபீஸ் முடிச்ச உடனே எனக்கு அந்த ஐஸ்கிரீம் பார்லர் பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணிடும். என்ன காலையில பையில தேங்காய் வச்சிருப்பேன், கொய்யாக்காய் வச்சிருப்பேன். நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்க. பாக்கெட்ல தேங்காய் சில்லு போட்டுட்டு போறது, கொய்யாக்காய் போட்டுட்டு போறதெல்லாம் கொய்யாக்கா போட்டு போய் 28 கிலோ. எனக்கு அசிங்கமா இருக்கு. நாளையில இருந்து டயட் ஃபாலோ பண்ணி ஆகணும். நீ ஒரு மாசத்துல நம்ம ஒரு 5 கிலோ குறைச்சு மறுபடியும் அந்த சாரியை கட்டும் போது அது வரைக்கும் நான் சீலையே கட்ட போறதில்ல. இந்த கருப்பு போர்வதாண்டா எனக்கு சீல. ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். 10 ஸ்வீட் கொடுத்தீங்கனாலும் நான் ஒரு நாள்லயே சாப்பிடுவேன். எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா அதனால நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறேன். ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. இப்போ விளையாட போகும்போது டக்குன்னு அவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியாது, டக்குன்னு மூச்சு வாங்கிடும். அவன் சைஸுக்கு வந்தா இன்னும் நல்லா விளையாடலாம். விளையாட பண்ண முடியல. வாய்ப்பே இல்லை சார். வாய்ப்பு இல்லை ராஜா. என்ன கலர் ஆளு ஜம்முன நல்லா தானே இருக்கா? நான் இப்ப சாக்லேட் இல்லாம இருக்கேன். எவ்வளவு வருஷமா? 1.5 இயர் ஆச்சு. நான் விட்டு சாக்லேட் இல்லாம என் டே வந்து ஸ்டார்ட் ஆனதும் இல்ல, எண்ட் ஆனதும் இல்ல. எனக்கு அப்பாடான் ஆயிடுச்சு. ஈஸியா இருக்கிறதா தெரியும். இப்ப பையில வச்சிருக்கேன், பசிக்கு போய் சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ் அருமையா இருக்கப்பா. ஓகே வெளியிலே வரல. எள்ளுருண்ட, கல்ல உருண்ட, கொய்யாக்கா, இதுக்கு பேரு ஸ்கூல் பாய் டயட். இன்று முதல் நீ ஸ்கூல் பாய் டயட். எல்லோரால் அன்போடு அழைக்கப்படுவாய். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லாம ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிடறப்போ மனசுல டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். பதட்டமா இருக்குல்ல? பதட்டமா இருக்கா? என்னையா பதட்டம்? நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணப்பா அப்படினு தோணும். என்னோட பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட முடியாம இருக்கும் பாத்தீங்களா சார். ஆமங்கோ 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 ஆமங்கோ.
மார்னிங் வந்து ஓ இந்த ஃபுட் தான் சாப்பிடணும், மதியம் இந்த ஃபுட் தான் சாப்பிடணும், ஈவினிங் இந்த ஃபுட் தான் சாப்பிடணும் சொல்லிட்டு ஒரு கால்குலேட்டிவா இருக்கிறப்போ கண்டிப்பா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். சி அதான் பிரச்சனையே. ஹெல்த் வந்து எங்க ஃபியூச்சர்ல கெட்டு போயிடுமோ, எங்களுக்கு சுகர் வந்துருமோ, எல்லாரும் வந்து நோயை பத்தி தான் பேசுறீங்க. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நாங்க வந்து ஒரு பர்టిక్యులர் weight kgs இவ்வளவுதான் எங்க டார்கெட். நான் அது வரைக்கும் தான் டயட் ஃபாலோ பண்ணுவோம். டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஒண்ணு அந்த டயட் ஃபாலோ பண்றதுக்கு இல்ல. உங்கோட வாரத்துக்கு ஒரு கிட்னி இல்லாமலே வாழலாம். எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது தான் நாங்க என்ஜாய் பண்றோம். சப்ப கட்டு கட்டுறாங்க அதான் உண்மை. கண்ட்ரோல் பண்ண முடியறதுனால தான் அந்த உணவு பழக்கத்துக்குள்ள அவங்க போறாங்க. நீங்க கேட்டு தூக்க மாட்டீங்க. என்ன ஆச்சுன்னா பக்கம் எனக்கு கால் வலி வந்துச்சுன்னா நம்ம இவ்ளோ சாப்பிடறதாலதான் அது வருதோ, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா நம்ம ஹெல்தியா இருக்கலாம். என்ன பண்ண அவ்வளவு சட்டையும் போயிருக்குமே, எங்க இருக்குன்னே தெரியல. சரிப்பா அதெல்லாம் இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பண்ணவே முடியாது காஃபில. ஆனா டயட் அந்த கான்ஷியஸ் வந்து என்ன கொஞ்சம் இது கிடையாது. Very strong aunty. ஏதாச்சும் ஒரு நல்ல பேக்ரவுண்ட்ல போட்டோ எடுக்க சொல்லுவேன் என்னோட கொலீக். நீ இந்த மாதிரி நில்லு, இந்த போஸ்டர் தான் நீ வந்து ஒல்லியா தெரியவ, இப்படி உட்காந்தா தப்பு தெரியும். எனக்கு வெயிட் லாஸ் வந்து மெயினே கிடையாது. என்ன
அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன் சொல்ற நீ, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தப்போ இவ ரொம்ப அழகா இருந்தா, இப்போ வந்து நோயாளி மாதிரி இருக்கு. கடல பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இந்த இவ்வளவு பெரிய பல்ப் மீறி சப்ஸ்கிரைப் பண்ணு. வீடியோ ஒழுங்கா காமெடியா முடிச்சுட்டு போ.